ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிராஃப்ட் வேர்ல்ட். இன்றைக்கு தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் கிவ்வே நடந்துட்டுருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இப்போது ஃப்ளார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் எடுத்திருக்கேன். இது நான் மெஷர்மெண்ட் எடுக்கலை, சும்மா வீட்டில் இருந்த ஒரு மூடி எடுத்து அதை ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளார் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போது நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது சிசர் இருக்குல்ல, சிசர் யூஸ் பண்ணி அந்த பெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல அதை அப்படியே நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாமே அப்படியே ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு சைட் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இப்போது அதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து க்ளூ தடவி ஒட்டிடுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எண்டில் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நான் 3x15 cm அளவுக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே அதை வந்து கட் பண்ணிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, சும்மா கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் லைன்ஸாக அது வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். இதை நல்லா இப்படி விரித்து விட்டுக்கோங்க. இப்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி மடிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நீங்கள் வந்து க்ளூ ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணலாம், இல்லைன்னா எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணாலுமே போதும். நான் எண்டில் மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, சன்ஃப்ளவர் மாதிரி தான் பண்ணுறோம். இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம முன்னாடி போட்ட வீடியோலாம் ஒரே மாதிரி தான் ஃப்ளார் பண்ணியிருக்கோம், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளாக் கலரில் ஒரு சின்ன ஃப்ளார் பண்ணுவோம்ல, அதை அப்படியே உள்ளே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 6-7 வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட யூஸ் பண்ணலாம், நான் இப்படியே அதை எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ரோல் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் உங்கள் கையை யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டூத்பிக் இல்லை பேம்பஸ் க்யூவர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணியே ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி டபுள் அதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இது நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் ரெண்டுமே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது இதே மாதிரி நம்ம ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டு லாங் ஸ்டிக்ஸை வந்து சைடில் வச்சுட்டு அப்புறம் அந்த சின்னதாக இருக்குல்ல அந்த ஸ்டிக்கை வந்து கீழே வச்சிடலாம். இப்போ அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. நீங்கள் ஹாட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபெவிகாலே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பிளாக் பெயிண்ட் தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் பிளாக் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எல்லோ கலரில் ஃப்ளவரும் பண்ணியிருக்கோம்ல, ஸோ பிளாக் கலர் பெயிண்ட் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரோல்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுதான். அதை கொஞ்சோண்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை அப்படியே வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, அப்புறம் நான் அப்படி பெண்ட் பண்ணுறேன்ல இந்த மாதிரி, சும்மா அப்படியே பெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அதை அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு இல்லை, எப்படி வேணால் இருந்துக்கலாம், பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி வச்சாலுமே. நான் வந்து ஒரு 7 ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிக் பண்ணிடலாம். நான் வந்து ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும், அதனால நான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால்னால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், பட் நல்லா ஸ்டிக் ஆயிரும். இப்போ வந்து நான் ஃப்ளார்ஸ்லாம் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் ஸ்டிக் பண்ணிடலாம். இதை எங்கே ஸ்டிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்டெம் மாதிரி அந்த பேப்பர் ரோல்ஸ்லாம் வச்சுருந்தோம்ல, ஸோ அங்கே வந்து கார்னரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
எல்லா ஃப்ளார்ஸையும் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து ரெண்டு ஜாயின்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கே கூட நீங்கள் வந்து ஃப்ளார்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த கார்னரில் மட்டும்தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சென்டர்லலாம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இது பண்ணிக்கலாம், லீவ்ஸ் கூட வைக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாகவே விட்டுட்டேன் இந்த கிராஃப்ட் வந்து. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருந்துச்சு. நான் என்னோடய வாலில் அதை வச்சு பார்த்தேன், உண்மையில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் நான் சொன்னேன்ல, இங்கனுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பை.